ஸ்டாலினுக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்தது. முதல் மேட்சிலே செஞ்சுரி அடித்தார். இதனால் அடுத்த மேட்சை கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று நூற்று கணக்கில் கதை கேட்டு கடைசியாக சுந்தரபாண்டியன் இட் கொடுத்து விட்டு காத்திருந்த எஸ்ஆர் பிரபாகரனை கூப்பிட்டு தனக்காக கதை ரெடி பண்ண சொன்னார். பிரபாகரனும் அவசர கதியில் உதயநிதிக்காக பண்ணிய கதை இது கதிர்வேலன் காதல். உதயநிதியின் கணக்குகள் பொய்யாகி கதிர்வேலனுக்கு வரவேற்பு கிடைக்காமல் போனது. இருந்தாலும் பிரபாகரனை வைத்து அடுத்த படம் பண்ணலாம் என்று அதற்காக கதையை ரெடி பண்ண சொல்லிவிட்டு நண்பெண்டா படத்தில் நடிக்க போய்விட்டார். உதயநிதிக்காக 4-5 கதைகள் ரெடி பண்ணி கொடுத்தும் அது எதுவும் உதயநிதிக்கு திருப்தி தரவில்லை. இதனால் வெறுத்து போன பிரபாகரன் உதயநிதியின் கதை இலக்காவிலிருந்து வெளியேறினார். உதயநிதிக்காக உருவாக்கிய கதையை வேறு ஒரு நடிகரை வைத்து இயக்க இருக்கிறார். அநேகமாக அது ஜீவாவாக இருக்கலாம். அதனை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் தயாரிப்பது உறுதியாகி இருக்கிறது.